மூலிகை தோட்டம் அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் மதுரையைச் சேர்ந்த ஆசிரியை சுபஸ்ரீயை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். மூலிகை அரசி சுபஸ்ரீயின் இந்த முயற்சிக்கு காரணம் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்த மூலிகைகள் தான் எங்க அப்பாவை காப்பாத்தி, ஒரு 85 வயதிற்கு மேல எங்க அப்பா எங்களோட இருக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த மூலிகைகள் தான். 500-க்கும் மேற்பட்ட மூலிகை தாவரங்களை தேடி தேடி சேகரித்து அவற்றை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறார் ஆசிரியை சுபஸ்ரீ. மதுரை மாவட்டம் வரிச்சியூர் அரசு உயர்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக பணிபுரிந்து வரும் சுபஸ்ரீ வரிச்சியூர் அருகே உள்ள நாட்டர்மங்கலத்தில் 40 சென்ட் நிலத்தில் மூலிகை தோட்டம் அமைத்துள்ளார். இதில் அகத்தி, அகில், அவுரி, கற்பூர துளசி, தாழம்பூ உள்ளிட்ட பயனுள்ள மூலிகை தாவரங்களை வளர்த்து வருகிறார். ஒவ்வொரு செடியின் மருத்துவ குணங்களை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் அதன் அருகிலேயே பதாகை வைத்துள்ளார். ஆரோக்கியம் வளர்க்கும் மூலிகை தோட்டத்தை அமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் சுபஸ்ரீயை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாராட்டிய பிரதமர் மோடிக்கு அவர் நன்றி தெரிவித்தார். ஏற்கனவே 500-க்கு மேல மூலிகைகள் சேர்த்திருக்கோம். அவருடைய பிரதமர் அவர்களுடைய நிகழ்வு மூலமா அவருடைய எனக்கு வாழ்த்துக்கள் கூறியது உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குக்கிராமத்தில் பிறந்ததால் இயல்பாகவே பசுமையின் மீது ஈடுபாடு இருந்த தனக்கு மூலிகைகள் மீது அளவில்லா நம்பிக்கையும் ஈர்ப்பும் ஏற்பட்டது எப்படி என விவரித்தார் சுபஸ்ரீ. எங்க அப்பா வந்து 1980 நாங்க படிச்ச காலத்துல பாம்பு கடிச்சிருச்சு. அப்பாவும் தலைமை ஆசிரியர் தான். ஆனா அந்த ஈவினிங் நேரத்துல இந்த தோட்டத்துக்கெல்லாம் போகும்போது அப்பாவை கிடைச்சிருச்சு. நான் குக்கிராமன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த குக்கிராமத்துல மருத்துவ வசதி கிடையாது, சாலையும் கிடையாது, ஒத்தையடிப்பா தான் எங்க வீட்டுக்கு போறது. நாங்க ஒரு ஊரை கடந்து போகணும் அப்படின்னா 2-3 கிலோமீட்டர் ஆகும். நாங்க மெயின் ரோட வந்து பாக்குறது. அன்னைக்கு எங்க தோட்டத்துல இருந்தவங்க தான் எங்க அப்பா உயிரை காப்பாத்தினாங்க. இந்த மூலிகைகள் தான் எங்க அப்பாவை காப்பாத்தி, ஒரு 85 வயதிற்கு மேல எங்க அப்பா எங்களோட இருக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த மூலிகைகள் தான். பெரிய வீட்டில் வாழ்வது பெருமை கிடையாது, ஆரோக்கியமான வாழ்வே பெருமை என்பதை உணர்ந்துதான் மூலிகை தோட்டத்தை அமைத்ததாகவும் கூறினார் சுபஸ்ரீ. அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட இப்ப இருக்கிற தலைமுறைகளுக்கே நம்ம தெரியப்படுத்தணும். அதனால என்னதான் வீடு கட்டி இருந்தாலும் நமக்கு தேவையான இடம் சிறிய இடம் தான்ன்றத எண்ணத்தை யோசிச்சோம். அதனுடைய விளைவாக இது வந்தது. எல்லாரும் விளைநிலத்தை வாங்கி வீடு கட்டுறாங்க, ஏன் நம்ம வீடு கட்ட உடைய இடத்தையே விளைநிலமா மாத்தலாம், அதுக்கு நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. விளைநிலத்தை விளைநிலமாவே வச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த விளைநிலத்துல என்ன செய்வோம் அப்படின்னு யோசிச்சோம், மூலிகை கொண்டு வந்தோம். பலர் கேலி செய்தாலும் தனக்கு பிடித்திருக்கிறது, மனநிறைவை தருகிறது, அதனால் தான் செய்வேன் என தனக்கான தனி வழியில் உற்சாகமாக பயணிப்பதாக கூறுகிறார் ஆசிரியை சுபஸ்ரீ. என்ன நிறைய பேர் கேலி பண்ணவங்களும் உண்டு. இந்த இடத்த வந்து பார்த்துட்டு ஒரு 100 வாழையோ பப்பாளியோ வச்சிருந்தா இன்னைக்கு உனக்கு வருமானம் வரும், வருமானம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், மூலிகை வருமா அப்படின்னு யோசிச்சோம். அந்த உயர்ந்த எண்ணத்துல இயற்கையை காக்கணும், எனக்கு இயற்கையின் மேல ஆர்வம் உண்டு, அதனால இந்த வேலைகளை ஆரம்பிச்சோம் சார். தனியாக மூலிகை தோட்டம் வைத்திருப்பது மட்டுமல்லாது தான் பணியாற்றும் அரசு பள்ளியிலும் 79 வகையான மூலிகை செடிகளை நட்டு வைத்து அதை பராமரித்து மாணவர்களுக்கு மூலிகைகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் தமிழ் ஆசிரியை சுபஸ்ரீக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.